கிளம்புற மேடம். பாய் மாயா. பாய். மலரக்கா. மாயாவை ஏன் பொறுப்புல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அம்மா மாதிரி தான். மாயாவை ஏன் பொறுப்புல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ இவள பாத்துப்பியா? நீ இவ கூடவே இருந்து பாத்துப்பியா? அம்மா ஸ்தானத்துல இருந்து இவள பாத்துப்பியா? தேங்க்ஸ்பா. எனக்கு அப்புறமா என் பொண்ணை பாத்துக்க யாருமே இல்லைன்னு நினைச்சா நான் இருக்கேன், நீ வந்திருக்க. எனக்கு எனக்கு அது போதும், எனக்கு அது போதும்பா. இனிமே என் பொண்ணை பத்தி கவலையே பட மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேடம். மேடம் என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. நீ இன்னும் கிளம்பலையா? இல்ல, பைக்கே மறந்துட்டேன். அதான் ஓ, நீங்க என்னமோ தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நீ மேடம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன, மாயாவ பத்தி கவலையா? அத பத்தி நினைச்ச டிப்ரெஷனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ என்ன அறியாம. மேடம் திரும்பவும் நான் சொல்றேன், மாயாவ பத்தி நீங்க எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. அவங்கள கண்டிப்பா சரி பண்ணிடலாம். ஓகே மேடம், நான் வரேன். மேடம், இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா போதும். வணக்கம் சார். வாங்க சார். என்ன கேஸ் இல்லாம இந்த பக்கம்? ஒரு கேஸ் விஷயமா தான் சார், உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். அப்படியா, உட்காருங்க மேடம். என்ன கேஸ் சார்? நந்தகுமார்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா சார், அவர் விஷயமா தான் சார் வந்தோம். அந்த ஆளு கேஸா? நீங்க மேடம்? இவங்க உங்க ஒய்ஃப் சார். ஏமா, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? குடிக்கிறாரு, திருடுறாரு, அது போதாதுன்னு அடிதடி தகராறு வேற. அவர் ஒழுங்கா வீட்டுல வச்சுக்க மாட்டீங்களா சார்? என்ன பேசுறீங்க? அவர் திருடினதாவும் தகராறு பண்ணதாவும் யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது? கம்ப்ளைண்ட் வர போய்தாமா புடிச்சு உள்ள வச்சிருக்கேன். யார் சார் பண்ணாங்க? அதெல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கிறோம், எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? அந்த ஆளு குடிச்சிட்டு காலித்தனம் பண்ணுவாரு, அவரை பிடிச்சு உள்ள வைக்காம ரோட்ல அலைய விடணுமா? அதுக்காக பொய் கேஸ் போடுவீங்களா? ஆமாமா, நான் பொய் கேஸ் தான் போட்டிருக்கேன். உங்களால என்ன பண்ண முடியும் சார்? ப்ளீஸ் சார், கோபப்படாதீங்க. மேடம், நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட், யார் கொடுத்துருக்காங்க, எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? இப்ப இந்த டீட்டெயில் எதுக்கு சார்? அவங்களால முடிஞ்சதை பாத்துக்கிட்டோம், நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ், உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தானே சார் வந்திருக்கோம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் சார் அவர் மேல? யுகேந்திரன் ஒரு பையன் சார், அவன் வீட்டுக்கு குடிச்சிட்டு போய் ரகலை பண்ணிருக்காரு. ரகலை பண்ணது இல்லாம அவன் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அங்க போய் விசாரிச்சா இந்த ஆள் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க. யார் சார் சொன்னாங்க? உன் புருஷனோட மொத பொண்டாட்டிமா. அந்த ஆள் சரியான நியூசன்ஸா இருக்கான், எங்கிட்டே லா பேசுறான், எவ்வளவு வாங்கினீங்கன்னு நக்கலா கேக்குறான். அதான் நாலு போடு போட்டு உள்ள வச்சேன். அவர் பண்ணது தப்பு தான் சார், நாங்க வேணா அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றோம், இனிமே அப்படி நடந்துக்காம பாத்துக்கிறோம். அவர் மேல கேஸ் எதுவும் போடலன்னா அவரை விட்டுருங்களேன் ப்ளீஸ். இனிமேலாம் விட முடியாது சார், எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடியில் எடுத்தாச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க, எந்த செக்ஷன்ல அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க? திருட்டு கேஸ் சார். அந்த ஆள் என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டான், அதான் திருட்டு கேஸ்ல உள்ள வச்சேன். பத்து நாள் உள்ள இருந்தாதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். சார் நீங்க பண்றது உங்களுக்கே அநியாயமா இல்ல, எங்க சார் திருடினாரு? உங்க வீட்லயே திருடி இருக்கான், உங்க பொண்ணு வண்டிய திருடல, திருடிட்டு யுகேந்திர மேல பழி போடல, இது எல்லாத்துக்குமே ஆதாரா இருக்குமா? நான் போட்ட கேஸ்ல இதையும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்காங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாருங்க சார், இனிமே நானே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, கோர்ட்ல தான் டீல் பண்ணும். சார் அவர் ஏதாவது குடி போதையில பேசிருப்பா சார், அதெல்லாம் நீங்க பெருசு எடுத்துக்காதீங்க. இந்த பிரச்சனையை நமக்குள்ள முடிச்சுக்கலாம் சார், இது அவங்க குடும்ப பிரச்சனை சார், அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்பாங்க. நீங்க எதையும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா போதும் சார், எனக்காக இதை செய்யுங்க சார் ப்ளீஸ். சரி, இனிமே அந்த ஆளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது,
இந்த அம்மாவை கேரண்டி கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்காக நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். தயவு செஞ்சு இந்த கேஸை எடுத்து வைக்க வேணாம். நாங்கள் பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதை அப்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். நோ ப்ராப்ளம், நான் அப்ஜெக்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் வெளியே வந்து அந்த ஆள் ஒழுங்காக இருக்கணும்னு வார்ன் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சார். இதை கூட உங்களுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் செய்கிறேன். புருஷன் கொண்டாடி ரெண்டு பேருமே ஓவரா பேசுறாங்க, தப்புன்னு புரிய வைங்க. கண்டிப்பா சார். அப்புறம் சின்ன அப்ளிகேஷன், அவரை இவங்க பார்க்கலாமா? அவரை பார்க்காம ரொம்ப வேதனையோடு இருக்காங்க சார். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க சார். சரி பார்க்க சொல்லுங்க, ஆனா பார்த்தமா போனமான் இருக்கணும். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற வேலையில அங்க வச்சுக்க கூடாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் கான்ஸ்டபிள் அதனால கூட்டு வா. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சௌமியா எங்க இருக்க? சார் வர. ரேகா என்னங்க இதெல்லாம், எங்க வந்திருக்கீங்க? தேவை இதெல்லாம் நமக்கு? எல்லாம் தலையெழுத்து ரேகா. ஆமா, என்ன பாக்கிறதுக்கு உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியலங்க. உங்களுக்கு காணாம எப்படி தவிச்சு போயிட தெரியுமா? தேடாத இடம் இல்ல. அது சரி, இன்ஸ்பெக்டர் பாத்தியா என்ன சொன்னாரு? என்ன வெளியே விட்டுருவாரா? இல்லைங்க, உங்க மேல திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க, பெயில தான் விடுவாங்களா? நினைச்சேன் வேணும்னே அந்த ஆளு பழி வாங்குறாண்டி. அவங்க எல்லாம் அந்த ஆளு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. பெயில வந்துட்டு அதுக்கப்புறம் இவனை வச்சுக்கலாம். நீங்க குடிச்சிட்டு அங்க எதுக்கு போனீங்க? குடிச்சிட்டு அங்க போய் தகராறு பண்ணதா சொல்றாங்க? ஐயோ, நான்லாம் தகராறுலாம் ஒண்ணு பண்ணல ரேகா. நான் சும்மா தான் அங்க போனேன். அவன் தான் என்ன பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். பாத்தியா எப்படி அடிபட்டு இருக்கு? சரிங்க, அங்க ஏன் போனீங்க? அதுவா இப்ப முக்கிய ரேகா? அவங்க எல்லாம் என்ன திட்டம் போட்டு மாட்டி விட்டாங்க ரேகா. அவனை நான் சும்மா விட போறது இல்ல. என்ன வெளியில எடுத்துடலாம்ல? வக்கீல் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டாருங்க, பெயில் எடுக்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாரு. அது போதும் ரேகா, என்ன எப்படியாவது பெயில் எடுத்து அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ரேகா நீ ஏன் அழற? நீ அழாத ரேகா, இதெல்லாம் நமக்கு வந்த சோதனை, இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்தாகணும். அழாத, நீ வீட்டுக்கு போ. வைஷ்ணு தனியா இருப்பா. நான் வக்கீல் கிட்ட பேசி உங்களை வெளியே எடுக்க முயற்சி பண்றேன். தைரியமா இருங்க. ஹே, என்னடி திடீர்னு போன் பண்ணி அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? நீ உள்ள வாடி, நான் சொல்ற. வா உக்காரு, இந்த ஜூஸ் குடி. ஹே, என்னடி பில்ட் அப் ரொம்ப ஓவரா இருக்கு? என்னன்னு சொல்லு. நீ குடி, நான் சொல்ற. சொல்லு. யுகி ஃபோன் பண்ணிருந்தாண்டி, ஃப்ரீயா இருந்தா வெளியே போலாம், ரெடியா இரு, வீட்டுக்கு வரேன்னு சொன்னாண்டி. வீட்டுக்கா? ஆமாடி, அம்மா வேற வீட்ல இல்ல. அவன் எங்க கூப்பிடுறான், எதுக்காக வரேன்றான், ஒன்னும் புரியல. அதான் உன்கிட்ட பேசலாமேன்னு. இதுல பேசுறதுக்கு என்னடி இருக்கு? பையன் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். காதல்ல என்னடி சொல்ற? பசங்களை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? அவன் மனசை நீ களைச்சிட்ட. பையன் வேற ஸ்மார்ட்டா யூத்தா இருக்கானா? அதான் உன் ஞாபகமாவே இருந்திருக்கும். அதான் வரான். ஏய், நீயா உன்னை இமேஜின் பண்ணி எனக்கு கடுப்பேத்தாத. அவன் பார்க்க வரேன்னு சொல்லல, வெளியில போலாம், ரெடியா இருந்தானே சொன்னா. அடங்கிறியா? எங்க பார்த்தா என்ன, ஒரு பொண்ணும் பையனும் தனியா மீட் பண்ணிக்கிட்டா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. பீச், ரெஸ்டாரண்ட் இல்ல தியேட்டர், இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு போய் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல தான் போறான். அப்படிலாம் இருக்காது. அப்படி தாண்டி இருக்கும். நீ வேணா பாத்துட்டே இரு, நான் சொன்ன தாண்டி நடக்கும். இல்லடி, ஷுவரா சொல்ற, அவன் அந்த இன்டென்ஷனோட பேசல. நீ வேற என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பைக் காணாம போச்சுல, அதை எங்கேயாவது பாத்துருப்பான், அது சம்பந்தமா பேசதான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன்டி. ஹே, மொஃபட்டு டூ வீலர்னு மெக்கானிக்லாம் யோசிக்காதடி.
எனக்கு என்னமோ இது லவ் மேட்டர் தான் தோணுது. வைஷாலி ஏ அவன் வந்துட்டா நினைக்கிறேன் டி. வாங்க சார், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டும் நானும் வெளியில போறதா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கங்களேன். எனக்கு நீங்க ரெடியா கிளம்பலாமா? இல்ல யுகேந்திரன், எங்கன்னு தெரியாம எப்படி? ஏங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க நல்லதுக்காக தான் கூப்பிடுறேன். வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க. கிளம்புங்க. என்னண்டா சொல்லுங்களே. அது சர்ப்ரைஸ். அங்க வந்தா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம கிட்ட டைம் இல்லங்க, கிளம்பலாம். ஏய், சார் தான் ஆர்வமா கூப்பிடுறாருல, முக்கியமான விஷயமா இருக்கு, கிளம்பிடி. அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அம்மா வெளியில ஒரு வேலையா போயிருக்காங்க. ஐயோ, இப்ப எப்படிங்க வெளியே போறது? கீ இல்லனா அவங்க வெளிய நிப்பாங்களே. இல்ல, அம்மா கிட்ட ஸ்பேர் கீ இருக்கு. அப்புறம் என்னடி, வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்பு. சரிங்க, நான் வெளிய வெயிட் பண்றேன். ஏய், பையன் ஆர்வமா இருக்கான்டி. உனக்கு சரின்னு பட்டா ஓகேன்னு சொல்லு. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன் சார். ஆ, இப்ப வந்து எங்கன்னு சொல்லுங்களேன். வாங்க சொல்றேன். இப்ப எங்க போறோம்னு சொல்லுங்களே. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொன்னா சஸ்பென்ஸ்க்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிருங்க. வாங்க. ஹலோ யுகி, இப்ப வச்சு சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்னு? அது உங்க வேலைக்காக தாங்க. வேலைக்காகவா? ஆமாங்க, பிஏ கம் சிஸ்டம் ஆபரேட்டர். உங்களுக்கு ஓகே தானே? வாங்க. உள்ள வரலாமா சார்? அதான் வந்தாச்சே, வந்து உட்காருங்க. தேங்க்யூ சார். நீ வந்து உட்காருமா சார்? நான் சொன்னல வைஷாலின்னு, அது இவங்கதான். நான் கேட்கவே இல்லையே. இல்ல சார், இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்ல. சார் தான் மேனேஜர், இங்க எல்லாமே இவர் தான். போதும், ஓவர் ஐஸ் வைக்கிற. அப்படி இல்லை இல்லை சார், இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அதோட டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வாங்கி கூடிய சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி இவங்க ரொம்ப போல்டான பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆனவங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் வேலை தரதா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இல்லை சார், நான் பேசிக்கிறேன். இவன் உங்களுக்காக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். எங்களுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது. உங்கள் குவாலிஃபிகேஷனும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆனா ஒரு கண்டிஷன், சர்டிபிகேட்டை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொடுத்துருங்க. ஏன்னா ஹெச்ஆர் கிட்ட நான் கொஞ்ச காலத்துக்கு தான் வாய்தா வாங்க முடியும். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ரைட், நான் இப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு பிரீஃபா சொல்றேன். நான் அவங்க கிட்ட தான் பேச போறேன். நீ இங்கிருந்து என்ன பண்ண போற? அது இல்ல சார். போய் உன் வேலையை கவனி. தேங்க்யூ சார். வரே. அவர் ரொம்ப நல்ல பையன். ஓ சரி, கேசர் சர்வீஸ் தான் நம்மளோட மெயின் ஜாப். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதை இன்ஜினியர்ஸ் கிட்ட கரெக்டாக அலர்ட் பண்ணணும். அதை அவங்க சரியாக அட்டென்ட் பண்ணாங்களான்னு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து சர்வீஸ் எப்படின்னு ஃபீட்பேக் வாங்கணும். மாதம் மாதம் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் பற்றின ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணணும். இதுதான் வேலை. ஓகே சார். கேட்குறப்ப மலப்பாத்தா இருக்கும், ஆனால் போக போக ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்ப சின்னதா ஒரு அசைன்மெண்ட் தர்றேன், அதை முதல்ல முடிங்க. சொல்லுங்க சார். லாஸ்ட் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதுல எவ்வளவு அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பெண்டிங் வச்சிருக்காங்க, எந்த இன்ஜினியர் அதிகமா பெண்டிங் வச்சிருக்காருன்னு பார்த்து அத ஒரு ரிப்போர்ட்டா கொடுங்க. ஓகே சார். சிஸ்டம் அங்க இருக்கு. ஓகே சார். இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க மேடம்.
Yes, come in. Excuse me, sir. Sir, நீங்க கேட்ட ரிப்போர்ட். Good. யார் அதிகமா பெண்டிங் வச்சிருக்கா? யுகேந்திரன் சார். நினைச்சேன் அவன் இருக்கானே, சர்வீஸ் எல்லாம் பக்காவா பண்ணிடுவான், ஆனா போகதான் மாட்டான். இந்த விஷயத்துல அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்து அவனுக்கு மெமோ கொடு. சார், இங்க அதாமா ரூல்ஸ். இந்த மாதிரி பெண்டிங் வைக்கிறவங்களுக்கு மெமோ கொடுக்கிறது தான் வழக்கம். போய் மெமோ டைப் பண்ணுங்க. ஓகே சார். Yes, come in. Sir, memo. Nama, உனக்கு வார்னிங் மெமோ வந்திருக்கு, வாழ்த்துக்கள்னு சொல்லி கொடு. சார், நான் எப்படி? ஏமா, ஃப்ரெண்ட்னு தயங்கறியா? இது ஆபீஸ் மா, உன்னோட டியூட்டி, உன் கடமையை நீ செய். சார், நானே கொடுக்கறேன் சார். ரஸ்க்கு மட்டும் நம்ம இன்வாய்ஸ் காப்பி ஒன்னு அனுப்பி விட்டுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார். ஆ, சொல்லுங்க. என்னங்க, ட்ரெய்னிங்லாம் முடிஞ்சதா? இட்ஸ் ஃபார் யூ. எனக்கா? என்னது? பேமெண்ட் செக்கா? இல்ல, உங்களோட வார்னிங் மெமோ. உங்க சர்வீஸ் பெண்டிங்காக. தேங்க்ஸ். இதெல்லாம் உனக்கு தேவையா? வந்த அன்னைக்கே மெமோ வில்லங்கத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்க. வில்லங்க இல்ல, நம்பி மேனேஜர் கிட்ட சொன்னேன், அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. என்னம்மா, இன்னைக்கு ஆபீஸ் இல்லீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, இருந்ததுமா. ரொம்ப டயர்டா இருந்தது, நான் தான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டேன். வீட்ல இருக்கலாம்னு பார்த்தா இங்க வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டா, அதான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, அவ மட்டும் எங்க போறா பாவம். அம்மா, டிவி ஆஃப் பண்ணு. பா, ஏய், சவுண்ட் ஆவது கம்மி பண்ணு. அட, இருக்கட்டும்மா, அவ போக்களே விட்டுருங்களே. மாயா, இங்க வாமா, காஃபி எடுத்துக்கு வா. ஐ, ஓடி வா. பார்கவி, உனக்கு? இல்ல ஆன்ட்டி, எனக்கு வேண்டாம். யுகி எங்க காணோம்? அம்மோ, யுகி தான் வேலைக்கு போறேன்னு சொன்னல, மறந்துட்டியா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா, நான் பாரு கூட விளையாடுறேன். பாரு, வா, வீடியோ கேம் விளையாடலாம், வா. வா மாலதி, வா. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வீட்ல எல்லாரும் சவுக்கறாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சீட்டுக்காரக்கா ஃபோன் பண்ணிருந்தாங்க, அப்படியே வந்தேன். சரி, டீ சாப்பிடுறியா கொஞ்சம்? எனக்கு வேணாம், நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா, பிரியங்கா காலேஜுக்கு போயிட்டு இருக்களா, அவளுக்கு காலேஜ்ல பிடிச்சிருக்கா? போறாம்மா, நல்ல காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கா. முத நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா. என்ன, பணத்துக்கு தான் கொஞ்சம் அலைஞ்சிட்டோம், அதால எவ்வளவு பிரச்சனை. கஷ்டம்தாம்மா, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்திருந்தா எங்க பேங்க்லயே லோன் கிடைச்சிருக்கும். நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அது கூட பரவாயில்லம்மா, ஏதோ உங்களை மாதிரி நல்லவங்க புண்ணியம், பிரியங்கா காலேஜ்ல சேர்ந்துட்டா. யுகிக்குதான் ஒரு தொழில் சரியா அமையாம. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலம்மா, யுகிக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும். அப்படி மட்டும் பண்ணுனா அவன் வாழ்க்கையில விளக்கேத்தின மாதிரி ஆகும். முடிஞ்சாத பண்ணுங்கம்மா. கண்டிப்பா செய்யறம்மா.